புடியதன் ஒரு உமை கொளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடற்கடிகன பதிவரம் அருளி நன்மிகு கொடை வடிவினர் பயில் வழி வளமுற இறையே வேல் வேல் முருகா வேல் முருகனுக்கரகரோகரா புதியம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ கலா ரத்னா மகேஷயர் ஒவ்வொரு நாளும் நம்ம ராசிபல நிகழ்ச்சியில் பிரத்யேகமாக உங்கள் ராசி நட்சத்திரம் அதற்குண்டான பலாபலன்களை பார்க்குறோம் பஞ்சாங்க குறிப்புகள் நம்ம பார்க்குறோம் எல்லா நாட்கள்லேயும் இந்தந்த நேரம் இந்த ராசிக்காரங்களுக்கு இந்தந்த அனுபவங்கள் ஏற்படும் நிறையா பேர் யூடியூபில் பார்த்து கமெண்ட்ஸில் தெரிவிக்கிறாங்க ஃபேஸ்புக் யூடியூப் மூலமாக நிறையா பேருக்கு இது ரொம்ப பிரபல்யமான நிகழ்ச்சியாக மாறுறது அதே சமயத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய ஒவ்வொரு ஆன்மீக தகவலும் ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கறது ஒருத்தர் என்கிட்ட சொன்னார் சார் உங்கள் ஆன்மீக தகவல் அவருடைய வயசு ரொம்ப கம்மி கிட்டத்தட்ட பதினெட்டுலேருந்து இருபது தான் இருக்கும் அவர் சொன்னது சார் உங்கள் ஆன்மீக தகவல் சொல்லி நான் இந்த மந்திரத்தை சொன்னேன் எனக்கு வேலை கிடச்சிருச்சு சார் எனக்கு இந்த வேலை கிடச்சி இப்போ ரொம்ப நன்னாக இருக்கேன் நான் இப்போவும் ஒவ்வொரு நாளும் நான் வேலைக்கு போகும்போது உங்களுடைய சிந்தனை வரும் அதே மாதிரி யூடியூப்பில் உங்கள் நிகழ்ச்சியை பார்க்காம ஒவ்வொரு காரியத்தை பண்ணுறது ஏன் இன்றைக்கி உங்களை பார்க்க வரும்போது கூட இந்த நேரத்தை தான் இன்றைக்கி காலையில் சொன்னீங்க அதை தான் நான் போட்டுகிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னார் இதை கேட்குறப்போ அது மற்றற்ற மகிழ்ச்சியை கொடுக்குது எந்த இடத்துக்கு போகும்போது சார் உங்கள் நிகழ்ச்சியை நான் புதிய பார்க்குறேன் விடாது இதை நான் கடைபிடிக்கிறேன் ரொம்ப அற்புதமான பலன்களை தருது அப்படின்னு சொல்கிறேன் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் இதை கடைபிடிக்கும் பொழுது பார்த்துட்டிங்கன்னா ஜோதிட சாஸ்திரம் இந்த ஜோதிட சாஸ்திரத்துக்கு கிடச்ச மிகப்பெரிய வெற்றின்னு தான் சொல்ல முடியும் மேலும் இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் பஞ்சாங்க குறிப்புகளை பற்றி பார்க்க போகிறோம் இரண்டு எட்டு இரண்டாயிரத்தி பத்தொம்பது ஸ்ரீவிகாரி வருடம் ஆடி மாதம் பதினேழாம் திருநாள் வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் ஆயில்யம் மதியம் பனிரெண்டு மணி ஐந்து நிமிடம் வரை பின்பு மகம் இன்றைய திதி பிரதமை காலை ஏழு மணி நான்கு நிமிடம் வரை பின்பு த்விதியை சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவோணம் அவிட்டம் நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை ராகு காலம் பகல் பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைக்கி ஆடி வெள்ளிக்கிழமை இந்த ஆடி வெள்ளிக்கிழமை அம்பாலை ஒவ்வொரு ஆலயங்கள்லேயும் சிறப்பான அலங்காரம் அபிஷேகம் அர்ச்சனை விளக்கு பூஜை அதே மாதிரி வளையல்லே சுவாமிக்கு பார்த்துட்டேன்னா ரொம்ப அழகாக அலங்காரங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கிறது உண்டு சுமங்கலிக்கு பெண்கள் பார்த்துட்டேன்னா வீட்டுக்கு வர வச்சு அவளுக்கு அம்பாலா பாவிச்சு சுமங்கலி பிரார்த்தனை மாதிரி அவளுக்கு ஜாக்கெட் விட்டு அது மாதிரி சுமங்கலி செட்டு வச்சுட்டு அவளுக்கு எல்லாத்தையும் கொடுக்கறதும் அவளை நமஸ்கரிக்கிறதும் அதே மாதிரி அவங்களும் ஆசீர்வாதம் உண்டான அற்புதமானதாக இருக்கும் இந்த தினம் தம்பதி பூஜை பண்ணுறதுக்கெல்லாம் விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆக ஆடி மாதமே ரொம்ப சிறப்பு அதுலேயும் வெள்ளிக்கிழமை ஆடி மாதத்துக்கு மகத்துவம் அதிகமாகவே இருந்துட்டுருக்கு இன்னைக்கு ஆயில்ய நட்சத்திரம் முடிஞ்சு மக நட்சத்திரம் இருக்குது இந்த ஆயில்ய நட்சத்திரம் முடிஞ்சு மக நட்சத்திரம் ரொம்ப சிறப்பு ஆடி மாதம் வரக்கூடிய மகத்துக்கு ரொம்ப மகிமை ஜாஸ்தியாக இருக்கக்கூடியதாக இருக்கும் அது அம்பிகைக்கு உரிய அற்புதமான நாள் இன்றைய தினம் இன்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை எல்லாரும் உலகெங்கும் இருக்கக்கூடிய அம்பாள் ஆலயத்துக்கு சென்று வழிபடுவது விசேஷ பலன்களை தரக்கூடியதாக இருந்துருக்கும் அடுத்தது நாளை பார்த்துட்டிங்கன்னா ஆடி பெருக்கு இந்த ஆடிப்பெருக்குக்கு நிறைய விஷயங்கள் ஸ்வர்ண கௌரி விரத்தம்னு சொல்லுவா இந்த ஆடிப்பெருக்கு வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய குளக்கரை நதிக்கரை இந்த மாதிரி ஸ்தலங்களுக்கு போய் வழிபடுவது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பவானி ஆற்றங்கரையில் நிறைய பேர் கூடி அம்பாளை வழிபடுவது உண்டு அதே மாதிரி கோயிலில் உற்சவ காலமே ரொம்ப சிறப்பாக இருந்துன்னு இன்றைக்கி ஆடிப்பெருக்கு இந்த ஆடிப்பெருக்கு மூன்று எட்டு இரண்டாயிரத்தி பத்தொம்பது சனிக்கிழமை ஆடிப்பெருக்கு இந்த ஆடிப்பெருக்கில் அம்பிகை வழிபடுவது விசேஷமான பலன்களை அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவது எப்படி ஆடி மாதம் பெருகி வருதோ அதே போன்று நம்மளுடைய குடும்பத்திலையும் நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி நான்கு எட்டு இரண்டாயிரத்தி பத்தொம்போது பார்த்துட்டிங்கன்னா ஆடி பூரம் அதாவது மூன்று மூன்று காலை பத்து மணி ஐம்பத்தெட்டு நான்காம் நான்காந்தேதி காலை வரைக்கும் ஆடிப்பூரம் ஆடிப்பூரம் யாருக்கு அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்க ஆக சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை அதாவது நாலாந்தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆடிப்பூரம் எல்லாரும் அம்பாள் ஆலயங்களுக்கு போய்ட்டு வருவது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆடி மாதம் முழுக்க பார்த்துட்டேன்னா ரொம்ப விசேஷமான ஆலய வழிபாட்டுக்கு உன்னதமாக இருந்துருக்கும் அதுவும் குறிப்பிட்டு சொல்ல போனோம்னா இந்த ஆடிப்பூரத்துக்கு மகிமை ஜாஸ்தி நிறைய கோயில்களில் விசேஷ ஆராதனைகள் லட்சாச்சனைகள் சண்டி ஹோமம் பண்ணுற வழக்கங்கள்லாம் உண்டு லலிதா சகசனாமம் போன்ற அன்னையோடைய ஆராதனை செய்யக்கூடிய அற்புதமான நாளாக இந்த ஆடிப்பூரம் நாலு எட்டு இரண்டாயிரத்தி பத்தொம்பது ஞாயிற்றுக்கிழமை காலை வரைக்கும் பூரநட்சத்திரம் இருக்குது ஆக மூன்று காலையிலிருந்து நான்கு காலை வரைக்கும் ரொம்ப அற்புதமான வழிபாடுகள் பண்ணுறது சிறப்பான பலன்களை தரும் கல்யாணம் ஆகணும்னு வேண்டுருக்கிறவாளுக்கு கல்யாணம் நடக்கும் குழந்தை வரம் வேண்டுருக்கிறவாளுக்கு காமாட்சியே வந்து பிறப்பா இந்த மாதிரி இன்றைக்கி வழிபாடு பண்ணுறதுக்குண்டான விசேஷமான நாள்னு சொல்லி இந்த நாலாந்தேதிக்குண்டான ஆடி பூரா அதுலேயும் இந்த நாலாந்தேதி பார்த்துட்டேன்னா சதுர்த்தி வருது இந்த சதுர்த்தி தூர்வா கணபதி விரதம்னு சொல்லுவாள் இந்த அருகம்புள்ள வச்சு அர்ச்சனை பண்ணுறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் விநாயகர் வழிபாட்டுக்கு உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நான்கு எட்டு இரண்டாயிரத்தி பத்தொம்போது ஞாயிற்றுக்கிழமை மூன்று எட்டு இரண்டாயிரத்தி பத்தொம்பது சனிக்கிழமை பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஸ்வர்ண கௌரி விரதம் ஆடிப்பெருக்கு ஆக எல்லா ஆலயங்களிலும் விசேஷமான வழிபாடுகளோடு நடக்கும்னு சொல்லி இன்றைய பஞ்சாங்க குறிப்புகளில் நாளுக்குண்டான சிறப்புகள்லாம் பார்த்துவிட்டோம் அடுத்த உங்கள் ராசி உண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம் ராசி என்பவர்களே இன்றைய தினத்தில் சில விஷயங்கள்லாம் ரொம்ப பாசிட்டிவாக நடக்கும் சில விஷயங்களில் கொஞ்சம் மனஸ்தாபங்கள் இருக்கக்கூடியதாக இருக்கும் மற்றவா மூலமாக நம்ம ஏதாவது சொல்லப்போய் அவள் ஏதாவது புரிஞ்சுக்கிறது இல்லை அவங்க ஏதாவது சொல்லப்போய் நம்ம ஏதாவது புரிஞ்சுக்கிறது ஒரு சில விஷயங்கள் நம்ம நினைக்கிறது நடக்கலை அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கோபங்கள் வரக்கூடியதாக இருந்துட்டுருக்கும் நான் என்ன நினச்சின்னு இருக்கேன் நீங்கள் என்ன பண்ணின்னு இருக்கிறது நான் இதை சுத்தமாக வைக்கனு சொன்னால் சுத்தமாக வைக்கல நான் இந்த நேரத்துக்கு பிரயாணம் பண்ணுன்னு சொன்னால் பிரயாணம் பண்ணலேங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் காலையில் ஏழு இருபத்தி நாலுலேருந்து ஒன்பது இருபத்தி ஏழு வரைக்கும் பிரயாணங்கள் வெற்றியாக இருக்கக்கூடியதாக இருந்துட்டு இன்றைய தினத்தில் நிறைய விஷயங்கள் லாபகரமாக நடக்கும் சில விரயம் ஆயிடுத்தே அப்படின்னு நினைச்ச காரியங்கள் லாபகரமாக உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது மருத்துவ செலவுகள் எதார்த்தமாக இருந்துருக்கும் லாபகரமான மருத்துவ செலவுகள் சுபமான மருத்துவ செலவுகள் தான் இருக்கும் அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கிருத்திய நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு இன்றைய தினத்தில் அமோகமான பலன்கள் உண்டு இன்றைய தினத்தில் சின்ன சின்ன கோபங்கள் அடிக்கடி வரும் இருப்பினும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் தான் நடக்கக்கூடியதாக இருக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு திருத்தணி முருகப்பெருமான் வழிபாடு அமோகமான பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு ரிஷபராசி என்பவர்களே ஒரு சில காரியங்கள்லாம் பெருசாக முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி தடங்கள் ஆயிட்டு இருந்துருக்கும் ஆனால் இன்றைக்கி காலையில் ஒன்பது பதினேழுலேருந்து பதினொன்று பதினேழுக்குள்ளே நீங்கள் முயற்சி செய்த விஷயத்தை திரும்பி எடுத்து காரியத்தை செயல்படுத்தி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி பெறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கும் ஒன்பது பதினேழுலேருந்து பதினொன்று பதினேழு வரைக்கும் தொழில் ரீதியாக பேசுகிறது தொழில் ரீதியாக எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு காரியமும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கு உண்டானதாக இருந்துட்டு போஸ்டலில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க ஃபினான்ஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறவங்க அதே மாதிரி ஆடிட்டிங் சம்மந்தமான ஒர்க்கில் இருந்துகிட்டு இருக்கிறவர்களுக்குலாம் வேலை பழு அதிகரிக்கக்கூடியதாக இருந்துருக்கும் முந்தியலாம் வேலை இல்லையேன்னு வாழ்க்கை இப்போ வேலை பொழு நிறையா இருக்கக்கூடியதாக பண வரவுகள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும் முக்கியமான சில முக்கியமான சில விஷயத்துக்காக திடீர் பிரயாணங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும் ரிஷபராசி அன்பர்கள் வேலைப்பொழு இருக்குங்காட்டி நெல் நாளைக்கு பார்த்துக்கலாமாங்கிற எண்ணம் இருப்பினும் போயாகணுமேன்னு நினச்சிட்டே திருப்பி பிரயாணம் பண்ணக்கூடியதாக இருக்கும் ரிஷபராசி என்பர் குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை ஏதேனும் சின்ன சின்ன பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறவா அதை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கிறது நல்லது ரிஷபராசி என்பர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு துர்காம்பால் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு ரிஷபராசி என்பர்களுக்கு மிதுனராசி என்பர்களே ஒரு சில காரியங்களை மனசில் நினச்சிட்டா சக்ஸஸ் பண்ணணும் சக்ஸஸ் பண்ணணும் சக்ஸஸ் பண்ணணுங்கிற ஒன்று என்ன இருக்கும் தன்னை பற்றி கவலை இருக்கோ இல்லையோ தன்னுடைய குடும்பத்தை பற்றி கவலை இருந்துருக்கும் அதே மாதிரி அம்மாவை பற்றி அப்பாவை பற்றி கூட பிறந்தவாளை பற்றி மனைவிக்கு கணவர் கணவருக்கு மனைவியை பற்றி ரெண்டு பேரும் சேர்ந்த குழந்தைய பற்றியே பல சிந்தனைகள் மனசில் இருக்குது நீங்கள் மத்தியானம் ஒன்று பன்னிரெண்டுலேருந்து மூணு பதினாறுக்குள்ளே சில விஷயங்கள் நினச்சதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் நீங்கள் முயற்சி எடுத்து பாருங்கள் உங்களுக்கு வெற்றி இருக்கும் குறிப்பாக பார்த்துட்டோம்னா தொழில் ரீதியாக தொழில் ரீதியாக ஏதேனும் பிரயாணம் பண்ணுறோம்னா தாராளமாக பிரயாணம் பண்ணலாம் உங்களுக்கு நல்ல வெற்றிகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் நம்ம ஆலயங்களுக்கு வழிபாடுக்கு செல்லக்கூடியதாக இருந்துருக்கும் இருக்கும் நம்ம நினைக்காத சில விஷயங்கள்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கக்கூடியதாக இருக்கும் வேலை வாய்ப்பில் தொழில் ரீதியான பிரயாணங்கள் உங்களுக்கு லாபகரமாக இருக்கும் அதே மாதிரி தந்தை அப்பா அதாவது பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு லாபகரமான செய்திகளாக வரக்கூடியதாக இருக்கும் சில நேரங்களில் பிரச்சனையாக இருந்ததுவா ஒற்றுமையாக சேரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கு இன்றைய தினத்தில் மிதுனராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்ட என் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வ நவகிரக வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு மிதுனராசி என்பர்களே கடகராசினியர்களே இன்றைய தினத்தில் பண வரவுகள் தேடி வரக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் முயற்சித்த விஷயங்கள்லாம் வெற்றிகரமாக நடக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் அதுமாதிரி பிரயாணம் ஆயுள் தான் பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது குறிப்பிட்டு அஞ்சு இருபத்தி ரெண்டுலேருந்து சாய்ந்தரம் ஏழு இருபத்தி நாலுக்குள்ளே ஏதேனும் பிரயாணங்கள் இருந்தால் தவிர்த்துக்கணும் சில நேரங்கள் கோபத்தில் குடும்பத்தில் இருக்கிறவா ரொம்ப நெருங்கினவாலாக இருப்பாள் அப்பாவாக இருப்பாள் அம்மாவாக இருப்பாள் இல்லை சகோதர சகோதரிகள் தெரிஞ்சவா சொந்த பந்தங்களாக இருப்பாள் மாமனார் மாமியார் வார மாதிரி எதிர்த்தவா நம்ம வயசுக்கு மேலே இருந்தால் எதிர்த்து பேசுகிறத தவிர்த்துக்க நல்லது உங்களுக்கு ஆயிரம் டென்ஷன் இருக்கும் அந்த டென்ஷனில் அவள் ஏதாவது பேசினானா சரி விடட்டுமே அப்படின்னு போயிடணும் சட்டுன்னு எதிர்த்து பேசிட்டேன்னா வயசானவன் மனசுக்குள்ளேயே இருந்துன்னு இருக்கும் அப்படி எதாவது பேசியிருந்தேன் இதுக்கு முன்னாடி அப்படின்னா அவள் பக்கத்தில் உட்காந்து என்னை மன்னிச்சிருங்க இனிமேல் பேச மாட்டேன் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிவிச்சலாம் அவளுக்கு மன சந்தோஷம் அடைஞ்சிரும் குழந்தைகளுக்கு படிப்பில் வெற்றி இருக்கும் அதுவும் ஆடிட்டிங் சம்மந்தமாக படிச்சின்னு இருக்கவா அதேமாரி லாயருக்காக படிச்சுட்டு இருக்கோம் அட்வொகேட்டுக்காக இருக்கோம் அதே சமயத்தில் பார்த்துட்டு முக்கியமான எக்ஸாமினேஷனுக்காக படிச்சுட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் அற்புதமான பலன்கள் உண்டு வெளிநாடு வேலை வாய்ப்பு கடகராசி என்பர்களுக்கு உண்டு டாக்குமெண்ட் சம்பந்தமான விசா அதே சமயத்தில் பாஸ்போர்ட் சம்மந்தமான விஷயங்கள்லாம் இன்றைக்கி எடுத்து பண்ணுவேன் நிச்சயம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது திடீர் கோயில் பிரயாணங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு வரக்கூடிய நாளாக இன்றைய தினம் கடகராசி என்பர்களுக்கு உண்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் இரண்டு நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வெங்கடநாத சுவாமி வழிபாடு அமோகமான பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு சிம்மராசி என்பர்களே இன்றைய தினத்தில் நினச்ச காரியங்கள் லாபகரமாக நடக்கும் ஆனால் ஒரு சில விஷயங்கள் பார்த்தோன்னா நம்ம லேட்டாக போகிறது எப்பவுமே குறித்த நேரத்தில் அந்த இடத்துல போய் நிற்பல் இன்னைக்கு எல்லா காரியமே கொஞ்சம் லேட்டாக நடக்கும் அதுக்கப்புறம் லேட்டாக நடந்ததுக்கப்புறம் அந்த காரியம் நாளைக்குன்னு தட்டி போகிறதுக்குண்டான வாய்ப்புகளும் நிறையா இருந்துருக்கு இன்றைய தினத்தில் சாயந்தரம் சரியாக ஏழு பத்துலேருந்து ஒன்பது முப்பத்தி மூணுக்குள்ளே சில லாபகரமான பேச்சுகள்லாம் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய வாய்ப்புகளாக இருக்குது திருமண காரியங்கள் எதிர்பார்த்த வாழ்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும் பெரியவர்கள் மூலமான குழந்தைகளுக்கும் நல்ல முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி காலை வேலைகளில் சரியாக ஏழு முப்பத்தி நாலுலேருந்து ஒன்பது முப்பத்தி நாலுக்குள்ளே பிஸ்னஸ் சம்மந்தமாக இதாக பேசினதுனா உங்களுக்கு சாதகமான பலன்களை தரக்கூடியதாக இருந்துன்னு இருக்கும் முயற்சி எடுத்த விஷயங்கள்லாம் வெற்றி தரக்கூடியதாக இருக்கும் திடீர் பிரயாணங்கள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் ஒரு சில நேரங்களில் நம்ம நினச்சின்றிருந்த காரியம் நடக்காமல் இருந்ததுன்னா அடுத்த நாள் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும் சிம்மராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் பிடித்தமான உணவுகளை உண்டு அதே மாதிரி பிடித்தமான பொருட்களை எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தமாக உங்களுக்கு ரொம்ப பிடித்தமாளுக்கு ஏதாவது பொருட்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் பரிசுகள் வாங்கி கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் இரண்டு நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு மேல் மேலும் செல்வத்தை அதிகரிக்கக்கூடிய அற்புதமான வழிபாடு கன்னிராசி என்பர்களே உதவின்னு கேட்டு வரவாளுக்கு உங்களால் முடிஞ்சதோ முடியலையோ ஏதேனும் உதவி செய்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இன்றைக்கி ஒன்பது இருபத்தி நாலுலேருந்து சரியாக பதினொன்று இருபத்தி ஏழு வரைக்கும் பார்த்துட்டேன்னா மிகப்பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாழ்நாளே வாழை சந்திக்கணும்னு நினச்சின்னு இருக்கிறோம் எதேர்ச்சியாக சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கு நிறைய செலிபிரிட்டிஸை சந்திக்கிறதுக்குண்டான ஒரு ஏர்போர்ட்டுக்கு போகிறேன் அந்த இடத்துல சந்திப்பேன் ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறேன் அந்த இடத்துல சந்திப்பில் கோயிலுக்கு போகிறேன் அந்த இடத்துல சந்திப்பேன் அதுமாதிரி ரொம்ப நாள் பார்க்காத நண்பர்களை சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது உங்கள் கான்டாக்ட்ஸை ரொம்ப அழகாக பெருகிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது கண்ணிராசி என்பவர்களுக்கு பரீட்சை ஏதேனும் எழுதக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் மருத்துவராக இருந்துகிட்டு இருக்கிறவர்களுக்கு கிளினிக் வச்சுட்டுருக்கோம் ஹாஸ்பிட்டல் திறக்கணும் ஹாஸ்பிட்டல் வச்சுன்னு மேலும் நிறைய இடங்களில் அதற்குண்டான ஃப்ரான்ச்சைசிஸ் பிரான்சஸ் எல்லாம் போடணும் நினச்சின்னு இருக்கிறவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் காலேஜ் வச்சுன் முன்னேற்றங்கள் உண்டு ஒரு போட்டியில் நான் ஜெயிப்பேனா அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கு நிச்சயம் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இன்றைய தினத்தில் கண்ணிராசி அன்பர்களுக்குண்டான அதிருஷ்ட எண் இரண்டு நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு செல்வத்தை அதிகரிக்கும் மனப்பக்குவத்தை தரும் அற்புதமான வழிபாடு கன்னிராசி அன்பர்களே துளாராசினேர்களே நிறையா வைராக்கியத்தோட ஒரு சில காரியங்களை எடுத்து செயல்படக்கூடியதாக இருக்கும் வேலை ஆட்கள் மூலமாக அந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் எதேனும் பிரயாணங்கள் இருந்தால் லாபகரமாக இருக்கும் மத்தியான நேரத்தில் பதினொன்று பதினேழுலேருந்து ஒன்று பதினேழுக்குள்ளே ஏதேனும் முக்கியமான மீட்டிங் ஏதாவது வச்சுருந்தேன் அப்படின்னு சொன்னால் அடுத்து ஒன்று பதினேழுக்கு மேலே அதை மாற்றிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் ஒன்று பதினேழுலேருந்து மூணு பதினேழுக்குள்ளே அதை மாற்றிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு லாபகரமான செய்திகள் வரக்கூடியதாக இருக்கும் ஒன்று பதினொன்று பதினேழுக்கு முன்னாடியோ அல்லது ஒன்று பதினேழுக்கு பின்னாடியோ வச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் உங்களுடைய முயற்சிக்கெல்லாம் நிச்சயம் நல்ல பலன்கள் இருக்கும் எதெல்லாம் விட்டு போகுதோன்னு நினைக்கிறோம் நல்லது தான் எதெல்லாம் கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் நிச்சயம் கிடைக்கும் தெய்வ நம்பிக்கையோடு சேர்ந்து எல்லா காரியத்தையும் ஒரு மனிதரை பார்த்தோன்னே இடப்படுவேல் ஒரு மனிதரை ஞாபகம் வச்சுட்டு ரொம்ப அழகாக அவங்கக்கிட்ட பழகுவேல் அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா சில நேரங்கள் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னால் அது குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆளாக இருந்தாலும் அவகிட்ட பேச மாட்டேன் வைராக்கியமாக அந்த கணவர் மனைவிக்குள்ளே சிறு சிறு பிரச்சனைகள் அப்பப்போ இருந்துருக்கும் கொஞ்சம் நேரத்தில் மாறிவிடும் குழந்தைகளுடைய படிப்பை பற்றிய சிந்தனைகள் நிறையா இருக்கும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவா லாஜிஸ்டிக்ஸ் சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவாளுக்கு வெற்றிகள் உண்டு வேலைவாய்ப்பு தேடின்னு இருக்கிறவங்களுக்கு நல்ல பயனுள்ள தகவல்கள் கிடைக்கும் இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்ட என் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகரும் குலதெய்வ வழிபாடும் அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு அற்புதமான வழிபாடு துளாராசி அன்பர்களுக்கு ருச்சிராசி நேர்களே சில நேரங்கள் யதார்த்தமாக பேசக்கூடிய விஷயங்கள் ஒரு நேரம் சத்தமாக பேசிட்டோமோ அவளுக்கு அது தப்பாக போட்டுடும் அவள் பகைமையாக எடுத்துப்பாள் எப்போ பார்த்தாலும் சத்தமாக பேசுகிறேன் எப்போ பார்த்தா நான் குறை சொல்லிகிட்டே இருக்கியாங்கிற ஒரு எண்ணம் குடும்பத்தில் இருக்கிறவாலும் சரி வெளியில் இருக்கிறவாலும் சரி அதனால் முடிஞ்சளவுக்கு பேசாத இருக்கிறது நல்லது குறிப்பிட்டு மூணு இருபத்தி ரெண்டுலேருந்து அஞ்சு இருபத்தி எட்டுக்குள்ளே ஏதேனும் பிரச்சனைகள் இருந்துதுன்னா அதை இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு நம்ம அதில் கலந்துக்காமல் இருக்கிறது நல்லது முடிஞ்சால் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போகிறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் இன்றைக்கி காலை நேரங்களில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் இருக்கக்கூடியதாக இருக்கும் சிறு பிரயாணம் தூரப் பிரயாணம் வெளியூர் பிரயாணம் வெற்றியை தரக்கூடியதா மணி எக்ஸ்சேஞ்சஸ் சம்பந்தமாக ஃபினான்ஸ் சம்மந்தமாக பேங்க் சம்மந்தமான உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடியதாக இருந்துருக்கும் குழந்தை வரம் எதிர்பார்த்த தெய்வாதீனமாக மருத்துவ ரீதியாக எதிர்பார்த்துன்ட்ருக்கிறவாளுக்கும் அற்புதமான பலன்கள் உண்டு சில நேரங்கள்லாம் பார்த்துட்டுலாம் மன கஷ்டங்கள் இருக்கும் யார்கிட்ட சொல்கிறது யார்ட்டையாவது சொன்னோன்னா திருப்பி நம்மளுக்கே அது பிரச்சனையாக இருக்குமோ நம்மளுடைய வீக்னஸ் ஆகிடுமோ அப்படி அது தான் யார்ட்டையும் சொல்லாது இருக்கிறதே ரொம்ப நல்லது தெய்வத்துக்கிட்ட முறையிடுறதே ரொம்ப விசேஷம்னு சொல்லலாம் வெற்றியராசி என்பவர்கள் ஆசிரியராக பணிபுரிஞ்சுட்டு இருக்கிறவா ஹெச்ஓடியாக இருந்துகிட்டு இருக்குவார் லெக்சராக இருந்துட்டு இருக்குவார் பிரின்ஸ்பலாக இருந்துகிட்டு இருக்கா ஸ்கூல் சம்மந்தமாக காலேஜ் சம்பந்தமான சர்வீஸ் பண்ணிட்டு இருக்க அமோகமான பலன்கள் கலைத்துறையில் இருந்துட்டு இருக்கா சினிமா சம்பந்தமான துறையில் இருந்துகிட்டு இருக்கவாளுக்கு நிறையா படம் எடுத்து தடங்களானவா திருப்பியும் படம் எடுக்கணும்னு நினச்சின்னு வாய்ப்புகள் தேடி வரும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்புற ஒன்ற முருகப்பெருமான் வழிபாடு மகாலட்சுமி அஷ்டலட்சுமி வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு விருச்சிகராசி அன்பர்களே தனுர்ராசினியர்களே ஆக்கப்பூர்வமாக பல காரியத்தை செய்யக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினத்தில் சில முயற்சித்த விஷயங்கள்லாம் யோசித்து யோசித்து பார்த்து திருப்பி நம்ம சக்ஸஸ் பண்ணணும் சக்ஸஸ் பண்ணணுங்கிற ஒரு எண்ணங்கள் மனசூராக இருந்துன்னு இன்றைக்கி மத்தியானம் ஒன்று பதினாறுலேருந்து மூணு இருபத்தி ரெண்டுக்குள்ளே பிஸ்னஸ் சம்மந்தமாக எந்த விஷயம் பேசினாலும் உங்களுக்கு லாபகரமாக இருந்துருக்கும் சில காரியங்கள்லாம் மனசில் தோணும் அதை அப்படியே அப்பட்டமாக சொல்லிடுவேன் கொஞ்சம் நடிக்க தெரியணும் யதார்த்தமாக கொஞ்சம் நடிக்க தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் இருக்கும் சட்டுனு கோபம் வந்தால் அப்படியே பேசுகிறது அவாட்டே குறைபாடுகளை அப்படியே சொல்கிறது நாலு பேருக்கு மத்தியில் பேசுறது அவளுக்குள்ளே ஒரு மன சங்கடத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பின்னாடி உங்ககிட்ட இப்படி பேசலாமா சார்னு சொல்லும்போது நம்மளுக்கே ஒரு அட்வைஸ் பண்ண மாதிரி இருக்கும் உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அட்வைஸு அது நீங்கள் மற்றவாளுக்கு சொல்லணும்னா நிறையா சொல்லுவீல் மற்றவாள் உங்களுக்கு சொல்லணும்னா கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சு பார்த்துன்னு இருப்பில்லை அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் எட்டு நிறம் நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சாஸ்தா ஐயப்ப சுவாமி வழிபாடு தனுசு ராசி என்பவர்களுக்கு உண்டான அற்புத வழிபாடு மகரராசினியர்களே இன்றைக்கி முக்கியமான விஷயங்கள் ஏதேனும் இருந்தால் தவிர்த்துக்கிறது நல்லது குறிப்பாக திருவோணம் அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கிற வாளுக்கு தெய்வாதீனமாக தெய்வீக வழிபாட்டோட எல்லா காரியத்தையும் எடுத்து பண்ணலன்னா வெற்றி உண்டு முக்கியமான விஷயங்கள்லாம் ஒரு நாள் கழிச்சு பண்ணிக்கணும் பிரயாணமாக இருந்தாலும் பரவாயில்லைங்கிற ஒரு எண்ணங்களை மனசில் கொண்டு வந்துக்கணும் கோயில் வழிபாடு இருந்து பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்கக்கிட்ட ஆசிர்வாதம் பண்ணி நம்ம எந்த காரியத்தை எடுத்து வைச்சாலும் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி பெறத்துக்குன்னா இருக்கும் ரொம்ப நாள் வரா கடன்கள் வந்து தீரக்கூடியதாக இருக்கும் ரொம்ப நாளாக பேசாத அந்த நபர்கிட்ட திருப்பி பேசுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கு காலை வேலைகளில் ஏழு பன்னெண்டுலேருந்து ஒன்பது இருபத்தி நாலுக்குள்ளே சில பிரயாணங்கள் விஷயங்கள்லாம் பற்றி பேசுவேன் செலவுகள் பற்றி யோசிப்பேன் இனிமேல் செலவு பண்ணாமல் இருந்துருக்கணும் திருமண காரியத்தை பற்றியெல்லாம் உண்டான நேரமாக இருக்கும் மகரராசி என்பர்கள் நம்ம கூட இருந்து வளர்ந்தவா இப்போ நம்மளே எதிர்க்கிறாளே அப்படிங்கிற ஒரு யோசனைகள்லாம் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும் மகரராசி உண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்பது நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடும் பழனியாண்டவர் வழிபாடும் துணை நிற்கும் அற்புத வழிபாடு மகரராசி அன்பர்களே கும்பராசினியர்களை பெருமை வைக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினத்தில் இன்றைய தினத்தில் சிறு பிரயாணம் பிரயாணம் வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் இருக்கும் அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவா சில விஷயங்களில் பார்த்து பார்த்து கவனமாக செய்கிறது ரொம்ப நல்லது குழந்தைகளோடு எங்கேனும் வெளியில் போது அவளை கூடமாட இருந்து கவனிச்சுக்கிறது ரொம்ப நல்லது குழந்தை வரம் எதிர்பார்த்த வாளுக்கு நல்ல செய்து திருமண காரியங்கள் கைகூடும் வீடு கட்டின்னு இருக்கிறவளுக்கு மேலும் சிறப்புகள் உண்டு பண வரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் இன்றைய மத்தியான வேலைகளில் சில காரியங்களில் அமோகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கும்பராசி என்பர்கள் எதிரிகள் யார் நண்பர்கள் யாருங்கிறத ரொம்ப வெட்ட வெளிச்சமாக தெரியக்கூடியதாக இருக்கும் பொது வாழ்க்கையில் இருக்கிற வாழ்க்கை நிறையா மக்களை சந்திக்கிறது முக்கியமான தருணங்களில் இறைவனுடைய அனுகிரகம் தான் என்னை காப்பாற்றுடுதுன்னு பல நேரங்களில் யோசிக்கக்கூடியதாக இருக்கும் கும்பராசி என்பர்கள் வயசானவா யாராவது இருந்தால் கூடமாட இருந்து கவனிச்சுக்கிறது நல்லது அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு அமோகமான பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு மீனராசினியர்களை உற்சாகமாக சில காரியங்கள் எடுத்து பண்ணுவேன் சார் நேரமெல்லாம் இருக்குன்னு தான் சொல்கிறான் ஆனால் எனக்கு இன்னமோ கஷ்டங்கள் இருந்துகிட்டே இருக்கேன் நான் கடன் தொல்லையில் மாட்டின்னு இருக்கேன் கடன் தொல்லை கண்டிப்பாக தீந்துரும் கரெக்டாக காலையில் ஒன்பது பதினேழுலேருந்து ஒன்பது பதினேழுலேருந்து பதினொன்று பதினேழுக்குள்ளே சில முயற்சி எடுத்து சில பிஸ்னஸை பற்றி யோசிக்கக்கூடியவா புது பிஸ்னஸ் ஏதேனும் பண்ணணும்னு நினச்சா நீங்கள் அந்த நேரத்தில் முறைப்பட்டல்னா உங்களுக்கு நல்ல வெற்றிகள் ஆகும் சில காரியங்களில் அனுகூலியமும் லாபகரமும் தேடி வரக்கூடியதாக இருக்கும் வயசான வாளுக்கு கூடமாக இருந்து கவனிச்சிக்கிறது நல்லது வீடு கட்டுறது இடம் வாங்குறது போன்ற விஷயங்கள்லாம் அமோகமான பலன்கள் இன்றைக்கி ரொம்ப நாளாக பிரார்த்தனை பண்ண ஒரு விஷயத்தை நிறைவேற்றிடுவேன் ரொம்ப நாளாக மனசில் யோசிச்சுட்டே இருக்கும் இந்த கோயிலுக்கு போகணும் இந்த இடத்துக்கு போகணும் இந்த இடத்துக்கு போகணும் இந்த இடத்துக்கு போகணும்னு நினச்சின்னு இருந்த காரியம் அப்படியே ச கச்சிதமாக நடக்கும் அங்கே போன உடனே உங்களுக்குள்ள சில மாற்றங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் சில நேரம் உடல் உபாதைகள் அடிக்கடி இருந்துகிட்டு இருக்கும் உடல் உபாதைகள் இருக்கும் அந்த உடல் உபாதைகள் தீர்றதுக்கு தெய்வீக வழிபாடு துணை நிற்கும் மீனராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சாஸ்தா ஐயப்ப சுவாமி குலதெய்வ வழிபாடு வெற்றி தரும் அற்புதமான வழிபாடு பனிரெண்டு ராசிகள் இருபத்தேழு நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம் குறிப்பிட்ட நேரம் விசேஷகரமான நேரம் இந்த நேரத்தில் நீங்கள் முயற்சி பண்ணலாம் அந்த காரிய ஆகும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களில் கவனமாக இருக்கணும் இது நீங்கள் அமைதியாக இருந்து கவனிச்சிங்கன்னா கூட வரவங்க பூரா இது சம்மந்தமான பேச்சுக்கள் தான் இருந்துன்னு இருக்கும்னு சொல்லி இன்றைக்கி இந்த ராசி பலம் உங்களுக்கு பயனுள்ள பலனாக இருக்கும் சரி அடுத்து ஆன்மீக தகவல் ஒரு அற்புதமான மந்திரத்தோடு இன்றைக்கி ஆன்மீக தகவல் உங்களுக்காக இன்றைக்கி ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்கக்கூடியது ஆன்மீக தாந்திரிக பிராயஸ்தம் ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் நினச்ச காரியத்தை நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் எனக்கு செல்வங்கள் இருக்கணும் சார் கடன்கள் தீரணும் சார் யார் சார் உதவி பண்ணுவா இன்னைக்கு கடன்கள் இருந்தால் யாராவது உதவி பண்ணுவாள்ல பணம் தரணும்னு சொன்னால் என்னால் பார்த்துட்டு பயந்துட்டு ஓடுவா ஆனால் எனக்கு இறைவன் தான் அனுகிரகம் பண்ணோம் ரொம்ப சிரமத்தில் இருக்க அந்த சிரமத்திலேருந்து விடுபடுறதுக்கு சட்டுன்னு என்னுடைய பிரச்சனை தீர்றதுக்கு உண்டான ஒரு அற்புதமான மந்திரம் சொல்லுங்க சார் எப்பேர்ப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் தீர்றதுக்கு கோடானு கோடி செல்வங்கள் வரத்துக்குண்டான ஒரு அற்புதமான மந்திரம் சொல்கிறேன் இந்த மந்திரத்தை ஜெபிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் ஓம் யக்ஷராஜாய நமக ஓம் யக்ஷராஜாய நமக ஓம் யக்ஷராஜாய நம இந்த மந்திரத்தை சொல்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் தேடினாலும் கிடைக்காத அற்புதமான மந்திரங்களில் இந்த ஒரு மந்திரமும் ரொம்ப விசேஷமான மந்திரம் ஓம் யக்ஷராஜாய நமகங்கிற மந்திரத்தை ஜெபிக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கும் தினம் தினம் சுவாமிகிட்ட உட்காந்து இந்த மந்திரத்தை வடக்கு நோக்கி உட்காந்து சொல்கிறது பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவா காலை வேலைகளில் இந்த மந்திரத்தை சொல்லிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்கள் இருக்கும் டெய்லி கல்கண்டு நைவேத்தியம் பண்ணுறது கல்கண்டு நைவேத்தியம் பண்ணுறது மகத்துவத்தை கொடுக்கும் நான் வெளியூர் பிரயாணம் செய்கிறேன் சார் அப்படி இருந்தாலும் பரவாயில்ல வடக்கை நோக்கி அழகாக உட்காந்து இந்த மந்திரத்தை சொல்லிக்கிறது கொஞ்சோண்டு கல்கண்டு நைவேத்தியம் பண்ணிக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் சுவாமி படம் இருந்தால் படம் வச்சு பண்ணலாம் திருப்பதி வெங்கடாஜலபதி சுவாமி படத்தை வச்சு பண்ணலாம் குருவாயர் குருவாயர்ப்பருடைய படத்தை வச்சு பண்ணலாம் நம இந்த மந்திரத்தை சொல்லிக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதுலேயும் இந்த மந்திரத்தை பசுமாடு இருந்ததுன்னா அந்த பசுமாடு அருகில் உட்காந்து இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள் ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் நீங்கள் நினச்ச காரியம் கச்சிதமாக நடக்கும் அப்படி நடந்தது அப்படின்னு சொன்னால் அந்த நிகழ்ச்சியில் நீங்களே கூப்பிட்டு சொல்லுவார் ரொம்ப அற்புதமான பலன்களை தரக்கூடிய மந்திரம் சார் ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்குதுன்னு சொல்லி இந்த மாதிரி ஆன்மீக தகவலில் ஏராளமான பேர் ஏராளமான பேர் அதாவது கணக்கில் அடங்கானவர்களுக்கு பயனுள்ள மந்திரங்கள்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் அந்த மந்திரங்கள்லாம் அற்புதமான பலன்களை கொடுத்துருக்கு இன்றைக்கும் அதே போல் இந்த மந்திரத்தை ஜபிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் தொடர்ந்து நாட்கள் கணக்கு வைக்க வேண்டாம் டெய்லி காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த மந்திரத்தை சொன்னாலே உன்னதமான பலன்களை தரும்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை கேட்குறதே மிகப்பெரிய இந்த நிகழ்ச்சியில் இந்த மந்திரத்தை கேட்குறது மிகப்பெரிய புண்ணியம்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேர்களுக்கும் இந்த ஆன்மீக தகவல் இது போன்ற மந்திர விஷயங்களும் ஆன்மீக தகவலில் சார் உங்கள்கிட்ட நிறைய கேள்வி கேட்கணும் சார் ஜோதிட சம்பந்தமாக கேட்கணும் சார் ஜோதிடத்துக்குண்டான ரகசியத்தை பற்றி தெரியணும் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் பதினோராம் தேதி சென்னையில் டி நகரில் கிருஷ்ணகான சபாவில் மாலை அறிமுக வகுப்பாக நடக்கும் அந்த அறிமுக வகுப்பு ஒரு பெரிய மாற்றத்தை தரக்கூடிய இது வரைக்கும் நீங்கள் பார்த்திடாத ஒரு அற்புதமான வகுப்பு இந்த வகுப்புகளில் கலந்து கொள்வது முன்பு பதிவு பண்ணிட்டல் அப்படின்னு சொன்னால் லிமிட்டெட் சீட்ஸ் தான் முன்பதிவு மிக அவசியம் அப்படி பண்ணிண்டல்னால் ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேர்களுக்கும் இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணா பூர்ணமுதஸ்யது பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷதே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு ரகரோகிறா மீண்டும் நாளை காலை நேரம் நல்ல நேரம் ராசிபல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ் நன்றி வணக்கம்